நெட் மார்க்கெட்டிங்கில் நம்ம வந்து அப்படி சடனாக இன்வைட் பண்ண எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இன்வைட்னா அதுக்கு பிளான் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி மீட் பண்ணி ப்ரெசன்டேஷன் கொடுத்து அப்படிலாம் இல்லை, எப்போ எங்கே எது வேணாலும் இன்வைட் பண்ணலாம் ரைட்டா. இப்போ ஒருத்தன்ட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா திடீர்னு ஏப்பா நான் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், பார்த்தா திடீர்னு அதில் பணம் சம்பாதிக்காங்க, ஒரு 30-40,000 சம்பாதிக்காங்க மாதம், மாதம் ஒரு 2,000 வரை சம்பாதிக்கிறாங்க. வேலையும் பார்த்துட்டு அது மாதிரி எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. சரி ஓகே, அப்புறம் இப்போ நீ எங்கே போயிட்டுருக்க, எங்கே வர, நீ பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு எனக்கு தெரிய ரொம்ப ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது டப்பி நீங்கள் அந்த டாப்பிக்கை மாற்றணும். பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டாப்பிக்கை மாற்றணும். அந்த டாப்பிக்கை மாற்றும்போது அவன் வந்து அந்த டாப்பிக்கு பதில் கொடுத்தான். நீங்கள் என்ன கேள்வி மாற்றினீங்களோ அதுக்கு பதில் சொன்னான் அப்படின்னா அப்போ அவனுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அதுக்கப்புறம் கேட்க வேண்டாம். அவன் அதை விட்டுட்டு எப்போ இப்போ என்ன படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு தெரியல அப்படின்னு கேட்கும்போது படத்தோட என்ன சொன்னால் என்னதுன்னு 10,000-15,000 மாதிரி இருக்குது, என்னது என்ன எதை சொல்கிற அப்படின்னு கேட்பானோ, ஓ அப்படியா அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்விடேஷன்ஸ்க்கு அவனே கேட்டான், நீங்கள் ஒன்றும் கேட்கலாம், அவனே பதில் சொல்லிட்டான். கூட்டிக் கொண்டு அவனுக்கு பிஸ்னஸ் காட்டலாம், எப்போ எப்படி என்ன மாதிரி கேட்கணும்னு நீங்கள் பண்ணலாம். பட் நீங்கள் சொல்லலை, அவனே கேட்டான் என்னதுப்பா என்ன பிஸ்னஸ் என்ன சொல்ல அப்படின்னு, நமக்கு அதுதான் வேணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து இன்விடேஷன் பண்ணலாம். நான் கேஷுவலாக சொல்லி கொடுத்த நிறைய டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் கேட்குறாங்க க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள், எவ்வளோ பேரால் க்ளோஸ் பண்ண முடியுது, எவ்வளோ பேரால் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி உங்களை ப்ரெசன்டேஷன் கூப்பிட்ருக்காங்க, இன்வைட் பண்ணங்கட்டில் ஒருத்தனும் படுற பாடு, அந்த ஒரு கஷ்டப்படுற ஒருத்தர் வந்து சும்மா ஜாலியாக அப்படி டக்குன்னு இன்வைட் பண்ணிட்டு விட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு போகலாம். நிறைய பேர் பிளான் பண்ணி அவன் மைண்டை வாஷ் பண்ணி அவனை மண்டைக்காய வச்சு அவனை ட்ரிக்காக க்வெஸ்சன் கேட்டு வச்சு கொண்டு வந்து அப்படிலாம் பண்ணுவாங்க. எனக்கு அதில் எப்பவுமே உடன்பாடு கிடையாது. தண்ணியை மூஞ்சில் தெளித்து தெளித்து அடித்து அடித்து உணர வச்சு ஓர்மையோட நம்ம நெட் மார்க்கெட்டிங் சொல்லிக் கொடுக்கணும். க்ளோசிங் பண்ணும்போது அவன் தண்ணியை அடித்து அடித்து மூஞ்சில் உணர வச்சு தெளிய வச்சு, என்ன நல்லா தெளி வச்சு அடித்தது நமக்கு தெரியும், அந்த மாதிரி நல்லா தெளி வச்சு அப்புறம் கேட்கணும் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு. நம்ம கூட்டத்தில் நிறைய பேர் கூட்டி கொண்டு அந்த பிரம்மாண்டத்தை காட்டி கூட்டத்தை காட்டி எவ்வளோ சம்பாதிக்காம பாருன்னு வெளியே வரங்காட்டில் அவன் கையிலேருந்து படத்தை பிடிங்கிட்டு விட்ருவானு. நமக்கு அதில் உடன்பாடு கிடையாது. எந்த டெக்னிக்னாலும் சரி, நம்ம கேஷுவலாக பேசிகிட்டு இருக்க மாதிரி, எப்போ எனக்கு இப்படி ஒன்று கிடச்சிச்சுப்பா நான் பார்க்குறேன் எப்படி தெரில சம்பாதிக்காங்க, நானும் அதை கவனித்தேன் ஒரு விஷயத்த சம்பாதிக்காங்க அப்படின்னு. அப்புறம் நம்ம டாபிக் மாற்றி கொண்டு போகிறது இல்லையா, அந்த மாதிரி. இப்போ நம்ம ஒருத்தட்ட பேசிகிட்டு இருப்போம், அவன் சொன்னால் ஏ சின்ன குழந்தை, ஓ சூப்பர், ஒரு ரெண்டு பெண் குழந்தையா, ஓ சூப்பர் சூப்பர் நல்லா இருக்காங்களா, என்ன படிக்கிறான் வரும் அப்படின்னு உள்ள வரைக்கும் போட்டாங்கன்னா நம்ம அதுக்கு பதில் சொல்லலாம். ஓ எனக்கு ரெண்டு பெண் குழந்தை அப்படின்னு, அப்படியா எனக்கும் ஒரு பெண் குழந்தை தான், அவள் அப்படி படிப்பா அப்படி படிப்பா வளைச்சி வாழ்ச்சி வாழ்ச்சி வா அப்படி விளையாட்டு கடை அவன் கதை அந்த கதையில் போயிட்டான்னா நம்ம ரெண்டு குழந்தைய பற்றி அவனுக்கு கவலை கிடையாதுன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு அப்படியா ரெண்டு பிள்ளைங்களா, என்ன பேர், ஓகே என்ன படிக்கிறாங்க, ஓ ரொம்ப சுட்டியோ, சரி சரி ஓகே, அப்படி இப்படின்னு நம்ம குழந்தைய பற்றி கேட்டான் அப்படின்னா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு நீங்கள் வந்து அந்த டாப்பிக்கோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களோ வரும்போது இல்லை வராமல் இருக்கிறதும் கூட கொஞ்சம் நேரம் அப்படி யோசிச்சுட்டு என்ன யோசிக்க, இல்லை ஒரு விஷயம் தான் பார்த்தேன் அவன் சம்பாதிக்கணும் நானும், அதாவது நீங்கள் வந்து அந்த அதில் அப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கணும், மீட்டிங் கிட்டிங் அட்டன் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு நேரத்தில் சொல்லுங்கள். அங்கேயும் போய் பொய் சொல்லாதீங்க, 5 வருஷம் வேலை பார்த்துட்டு 5 வருஷமாக நெட்டு மாட்டி வந்துட்டு நான் இப்படி யோசிச்சு ஆமாம் ஒரு இடத்துல பணம் சம்பாதிக்கிறேன் அப்படியே 5 வருஷமாக இருந்து ஏன்டா அப்படி ஏமாற்றணும், அந்த மாதிரி இல்லை. நீங்கள் 5 வருஷமாக இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்தபடி உண்மையாக பேசலாம். இப்போ நான் டீமில் நேரத்துக்கு அன்னைக்கு கூட ஒருத்தன் கொடுத்த ஒரு செக்கு ஒரு 30,000 செக் வாங்கினான், ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிட்டான் ஒருத்தன் அப்படின்னு. என்னாச்சு இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, நம்ம கம்பெனியில் ஒருத்தன் வேலையும் பார்த்துட்டு இதுவும் பார்த்துட்டு 40,000 சம்பாதிக்காவன், சரி விடு ஓகே. நீ என்ன சொல்ல வந்த, வேறு என்ன, வீட்டில் பிள்ளைலாம் விட்டுருக்காங்க அல்லது
என்ன இந்த சாட்டர்டே எங்கே போகிறீங்க, இந்த சாட்டர்டே எங்கே சுற்ற போகிறீங்க, என்ன பிளான் அப்படி கேட்கணும். ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியாக இருந்துடக்கூடாது. இல்லைட்டா உண்மையாக மறந்து அந்த இன்ட்ரெஸ்டிங் பதில் சொல்ல ஆரம்பிச்சிடும். நீங்கள் கேட்குற கேள்வி சொத்த கேள்வியாக இருக்கணும், ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத ஒரு கேள்வியாக இருக்கணும். டாப்பிக்கை மாற்றுறதுக்காகவே இவன் கேட்கான் அப்படின்னு தெரியணும். அப்போ தான் நம்ம சொன்ன இந்த பிஸ்னஸ் இதில் பணம் சம்பாதிக்காங்க என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறதில்ல, என்ன மாதிரி பணம் சம்பாதி சொல்கிறது அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், அதை பற்றி கேட்பான், பிஸ்னஸ் பற்றி சரி வரும். சரி, வெறும் பணம் சம்பாத்தியம் அது மட்டும் இல்லை. இப்போ ஒருத்தரும் சொல்லலாம், ஒருத்தங்க டயபெட்டிஸ் இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு. ஏன் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தன்ப்பா இருந்தால் சொல்லியோட அவன் அண்ணன் மூத்த பையன் பேர் அவன் ஏன் நம்ம ஊரில்ப்பா இருந்தேன் நம்ம கிரீடலமான வரணும் ஒரு பையன். ஆமாம் இப்போ அந்த மாதிரி தான் ஒரு டயபெட்டிஸு இந்த மாதிரி வந்து காலெலாம் எடுத்துட்டாங்க, காலில் ரொம்ப இதாகி ஆள் பார்க்க முடியாது. அந்த ஹோட்டல் எனக்கு அனுப்பி வச்சு தான் கொடுமை இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அந்த மருந்து யூஸ் பண்ணிவிட்டு அவன் இப்போ உங்கள் அப்பாவுக்கு ஓரளவு அந்த இதெல்லாம் எலும்பு குழுமா தெரியாமல் நல்லா ஆகிட்டு, காலையெல்லாம் அட்டகாசமாக இருக்குது. யார்கிட்ட சொல்கிறீங்க, யாரோட அப்பாவோ யாரோட சொந்தக்காரங்களோ அவங்களுக்கு இதே பிரச்சனை இருக்கும், அவங்ககிட்ட சொல்லுவீங்க. இந்த மாதிரிலாம் ஆகிட்டு போவாங்க, சரியாகிட்டு போகும், பிடிச்சவரை சரியாகவும் நினைக்கிறேன் பார்க்கலாம் அப்படி இருக்கு. நீ போனியா பார்த்தியாவனே அப்படின்னு, இல்லை நான் பார்க்கலையா அப்படி, இல்லை அது சரியாகுதா, எப்படி சரியாகுது அப்படிமா, அப்போ நம்ம கதையை பேசலாம். அம்மா ஒரு மருந்து இது நம்ம ஒரு அதுக்குன்னு மருந்து இருக்குது, அதை சாப்பிடும்போது அது நம்ம க்யூர் பண்ணுது, சிஸ்டம்மே போயிட்டு எல்லாம் சரி பண்ணி அந்த மாதிரி க்யூர் பண்ணுது. அது மாதிரி மருந்து சாப்பிட்டுட்ருக்காங்க, எனக்கு தெரியும், உனக்கு எப்படி தெரியும். இல்லை நான் தான் அந்த மருந்து கொடுத்தேன், நீ அந்த மருந்து கொடுத்தியா, என்னது வருவான், நான் கேட்கல நீனா கேட்க உனக்கு நான் சொல்கிறேன் அப்படி. ஸோ அதை எப்படி கேட்க வைக்கணும், எப்படி அந்த விஷயத்தை இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு. எகெயின் ஏமாற்ற மாட்டீங்க, மிளகா அரைக்க மாட்டீங்க, எதையும் தள்ளு கட்ட மாட்டீங்க, அதே நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். சரியா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டெக்னிக்லாம் படிக்கணும், ட்ரிக்கு படிக்கணும் அப்படின்னு இல்லை. நம்ம நேர்மையாகவே நினச்சாலும் நேர்மையாக பேசினாலும் போதும். ஆ, அவன் எப்போ பேசணும், எது பேசணும், அவன் கேட்குற மூடில் இருக்கும்போது பேசணுமா, அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனை உண்மையிலே நம்ம ப்ராடக்ட் நம்ம கம்பெனி சால்வ் பண்ணுமா அப்படின்னா மட்டும் பண்ணுங்கள். முடியலாதவனுக்கு சீப்பு விற்ற கதையாக நான் போய் சேல்ஸ்மேன்னு கலர்த்துக்கிட்டு அலைய முடியாது. இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு அவனுக்கு தெரியும், அதுக்கு பேர் சேல்ஸ் கிடையாது, அதுக்கு பேர் ஏமாற்று வேலை. மொட்டை தலையில் மிளகா அரைக்கிற மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஏமாற்று தலையில் அவனுக்கு கட்டி விட்டு போயிட்டான் அந்த மாதிரி கதை. ஸோ அந்த மாதிரி இல்லை, நேர்மலாக தான் பேசுகிறோம். பட் எதை எப்போ எப்படி பேசணும் அப்படிங்கிறது தான் இது இதோட டெக்னிக்ஸ். இது எப்படி பேசணும் அப்படிங்கிறது ஸ்டெப்ஸு. சரியா, ஸோ பாருங்கள், எல்லா இடத்துலையும் இதில் உண்மை இருக்கணும். ஆ, எந்த நேரத்தில் எதை பேசணும் அப்படிங்கிறது கரெக்டாக பேசணும் இல்லையா. தப்பான இடத்துல போய்ட்டு கல்யாண வீட்டுக்கு போனால் எல்லோரும் நல்ல சேலைகளை விழுந்துட்டு போவோம், சாவு வீட்டுக்கு போனால் அப்படி தான் போவோம். லவர்கிட்ட என்ன பேசணும் தெரியும், அம்மாட்ட என்ன பேசணும், தங்கச்சிட்ட என்ன பேசணும் தெரியும், அந்த மாதிரி யார்கிட்ட எப்போ எங்கன்னா என்ன பேசணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ எந்த நேரத்தில் எதை பேசணும் அப்படின்னு பேசணும். அதுக்கப்புறம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணுங்கள். இதில் எவ்வளோ பேருக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லாட்டா உங்கள் பாடு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போனாலும் போகலாம். ரைட், அடுத்த வீட்டுக்கு சந்திப்போம்.